வணக்கம். மெனு மாஸ்டர் சேனலில் இந்த வாட்டி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, கொழுக்கட்டை. அது வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம முங்கரிசி மாவில் பச்சரிசி மாவில் அரைச்சி செய்வாங்க, இல்லைன்னா பொடியாக இருந்தாலும் செய்வாங்க. நான் இந்த தடவை எடுத்துருக்கிறது சிகப்பு அரிசி. இது புட்டு அரிசின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நம்ம வந்து வெள்ளம் போட்டு செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து செம்பா புட்டுன்னு சொல்லுவாங்க, செம்பா புட்டு மாவுலேயே நான் செஞ்சுருக்கிறேன். நல்லா நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரிசி மாவு கொஞ்சம் குற குறன்னு இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா பொடியாக பல்லு பல்லாக கட் பண்ணி அதை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ தான் ரெண்டு மூணு நாளைக்கு கொழுக்கட்டை இருந்தாலும் வீணாக போகாது, நல்லாவும் இருக்கும். அடுத்து பைத்தம்பருப்பு அதே வானல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும், நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். பத்தம்பருப்பு வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அதுக்கு இடையில் வெல்லத்தை நல்லா பொடிச்சு நான் ஓவன்லேயே கூட வச்சு எடுத்துக்கிறேன், நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. ஓவன் கப்பில் வெள்ளத்தை போட்டு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் சூடு காட்டினோம்னா வெள்ளெல்லாம் கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதில் மண்ணுலாம் இருக்கும், அதனால தான் கரைச்சிட்டு நான் போட்டுக்கிறேன். எதுக்கு சூடாக ஊற்றுறேன்னா கொஞ்சம் அதுலேயே மாவு வேகணும், அதனால தான் கொஞ்சம் சூடு பண்ணியும் ஊற்றுறேன். வெள்ளத்தை இப்போ சூடாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இடையில் இங்கே நம்ம வறுத்ததை எடுத்து கொட்டிக்குவோம். பைத்தம்பருப்பு வறுந்துருச்சு, அதை எடுத்து கொட்டிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு எள், உங்கள்கிட்ட கருப்பு எள் சுத்தம் பண்ணியிருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட எள்ளு எள்ளு இருந்தது, அதையும் நல்லா வறுத்து வாசனை வர அளவுக்கு வறுத்து சுத்தம் பண்ணி வறுத்துட்டு எடுத்து கொட்டிக்க வேண்டியதுதான். ஏற்கனவே வறுத்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து கொட்டிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து அதில் கொஞ்சமாக சுக்குத்தூள், வெல்லம் போட்டு செய்கிற பொருள் எல்லாத்துக்குமே சுக்குத்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதில் செம்பா புட்டு தான் எடுத்திருக்கேன், ஈஸ்டனோட செம்பா புட்டு பொடி. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். புட்டு ரெசிபி அடுத்து இதில் போடுறேன். இந்த மாவு ஒரு கப் எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பொருளோடு சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். இன்னொரு கப்பு மாவையும் எடுத்து அதிலேயே திருப்பி ஆட் பண்ணி அதையும் கொட்டி நல்லா கிளறிடுவோம். ஏன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால தான் ஒரு கப்பாக போட்டிருக்கேன். இந்த மாவுலேயே கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் இனிப்பை கூட்டி காமிக்கிறதுக்கு. கொதிக்கிற தண்ணியில் வெள்ளத்தை கரைச்சா ஈஸியாக கரைஞ்சிடும், அடியில் மண்ணும் நின்றுடும். அதேமாரி ஏன் இதில் சூடாக ஊற்றி கிளறோன்னா புட்டு பொடின்றதுனால தான் நான் நல்லா சூடு தண்ணியாக ஊற்றுறேன். அந்த தண்ணி சூட்டுலேயே கொஞ்சம் அந்த மாவு வெந்துடும், அதேமாரி ஊற்றி நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் அரை சூடு இருக்கும்போது நம்ம இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இந்தமாரி புடி கொழுக்கட்டதுக்கு பேர், அதனால் பிடிச்சி பிடிச்சி வைக்கலாம். நான் கொஞ்சம் எள்ளு ஃப்ளேவர் எங்களுக்கு நல்லா பிடிக்கும், அதனால் எள்ளு கூட போட்டிருக்கேன். அந்த எள்ளும் தேங்காய்லாம் கம்மியாக போடுறவங்க போட்டுக்கோங்க. இதுமாரி பிடிச்சி பிடிச்சி வச்சு இட்லி பானையில் ஒரு 3-3.5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதை வேகும் போதே நல்ல வாசனை இருக்கும், எள்ளு வெள்ளம்லாம் சேர்ந்து அந்த செம்பா புட்டியே பொடியே ஒரு நல்ல வாசம் இருக்கும். இப்போ இது நல்லா பிடிச்சி வச்சாச்சு, இட்லி பானை வச்சு அவிக்கலாம். இட்லி பானைக்குள்ளார வச்சு மூடி வச்சுருவோம். 3 நிமிஷம் அவியட்டும், பவஞ்சிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது அவியும் போது நல்லா வாசம் இருந்தது, வெளியில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து நான் மாட்டு பொங்கலுக்காக வீட்டு தெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு செய்வாங்க, இல்லை இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கெலாம் படைக்கும் போது செய்வாங்க புடி கொழுக்கட்டை. அதனால் நான் வந்து இந்த செம்பா புட்டு மாவில் செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் நான் வெள்ளை கொழுக்கட்டையில் தான் செஞ்சுருக்கேன். இந்த வாட்டி தான் செம்பா புட்டு மாவில் ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். ரொம்பவே சாஃப்டாக வந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த பதிவை போடுறேன். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பிடி கொழுக்கட்டையே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.